Hello and welcome to this episode of the Excitement series. ஷாப்பிங்னா யாருக்கு தான் பிடிக்காது? அது ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் அப்படினா சொல்லவே வேண்டாம். எங்க இருந்து தான் ஒரு எனர்ஜி வரும்னே தெரியாது. எல்லாம் அப்படியே ஷாப்பிங்னா சந்தோஷமா கிளம்பி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட ஷாப் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி நானும் அக்காவுமே வந்து ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் மீட் பண்றோம். ஸோ மீட் பண்ணும்போது ஷாப்பிங் போகணும் அப்படின்னாலே ஓகே மற்ற வேலையெல்லாம் தள்ளி வச்சு நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் எங்களுக்கு டைம் போனதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டைம் இல்லை ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. ஸோ எஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஃபேமிலி டைம். ரீசெண்டாக கொஞ்சம் கேர்ள்ஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில் வந்து எங்களுக்குன்னு நாங்கள் ஷாப்பிங் போனதே கிடையாது. எங்களுக்கு எப்போவுமே எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்துருவாங்க, நாங்கள் ஓகே அதுலேயே சாட்டிஸ்ஃபை நாங்கள் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த விஷயத்தில் வந்து நான் பிளேம் பண்ணலை. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் ஷாப்பிங் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணோம் அப்படின்னாலே அதுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து தனி தான். அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நாம எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லிதான் ஓடிட்டு இருக்கோம். மேபி ஆஃபீஸா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து நம்ம எப்பவுமே ஆக்கியபைடா தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் கரெக்டா ஒர்க்கையும் ஃபேமிலியும் நம்மளால கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஜஸ்ட் ஒரு ஃபெஸ்டிவல் டைமுக்காக மட்டும் நம்ம வந்து அப்படியே ஃபேமிலியா சேர்றது மட்டும் இல்லாம எப்பவுமே ஃபேமிலியா நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நேத்து நான் வந்து ஒரு கேஃபே போயிருந்தேன். ஸோ அவங்க எங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் வைஃப் அண்ட் அவங்களோட சன். அண்ட் பாத்தீங்கன்னா அவங்க பெருசா ஒன்றும் ஆர்டர் பண்ணல, கொஞ்சம் மைல்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க மூணு பேரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒருத்தர் கொடுத்த பேசி சிரிச்சு அந்த மொமெண்ட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நிஜமாவே வியந்தேன். பிகாஸ் நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்டு பேசிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க, இல்லை மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் ஃபேமிலி வாஸ் என்கேஜ் டுகெதர் அண்ட் அவ்வளோ சந்தோஷமா ஒருத்தர் கொடுத்த பேசி சிரிச்சு ஜாலி பண்ணிட்டு அவங்க கிளம்புறதை பார்க்கும்போது தான் ஐ தாட் எஸ் ட்ரூலி ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி டைம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை ஃபோன்ஸ் ஆகட்டும், இதனாலேயே எல்லாரும் ஐசோலேட்டாக இருக்கிறாங்களே தவிர எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு. என் அக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க எப்பவுமே ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்னா எங்களால் பேச முடியுது. ஸோ இதுக்குன்னே நான் வந்து ஈவினிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிள்ளைங்க எல்லாரையும் வெளியில வந்து நான் கூட்டிட்டு போய் உட்காந்து அவங்களோட அவங்க ஸ்கூல் விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்து நான் கிட்டத்தட்ட 1-2 hours அவங்களோட ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ அப்படிதான் எங்களால கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியுது அப்படின்னு கூட சொன்னாங்க. So, நம்ம சாங்ஸ்ல வந்து வாசிக்கிறோம், ஹவு குட் அண்ட் பிளசன்ட் இட் இஸ் ஃபார் பிரதர்ஸ் டு டுவெல் டுகெதர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு ஃபேமிலி இஃப் தே ஸ்டே டுகெதர் கண்டிப்பா த ஃபேமிலி வில் பிகம் ஸ்ட்ராங். ஸோ எங்கள் வீட்லேயுமே நாங்கள் டெக்கரேட் பண்ணும்போது பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சோம். நான் ஆகட்டும், அம்மா ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருமே சேர்ந்து இது ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் செஞ்சோம். அதாவது இது எங்கே வைக்கலாம், இது எங்கே மாட்டலாம் அப்படின்னு சிரிச்சு பேசி அது பண்ணும்போது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலியோட செஞ்சு பாருங்களேன். பிள்ளைங்களை வச்சு தான் இதை எடுத்து வை, இது அங்கே செய், வா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை செய்யலாம், இல்லை கிராஃப்ட் பண்ணலாம், இல்லை நம்ம வெசல் வாஷ் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வால்வ் ஆகி சந்தோஷமா பேசி சிரிச்சு பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு ப்ராப்பர் கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவங்களோட உட்காந்து பேசுறீங்களா, இல்லை அவங்களோட ஒரு மீல் என்ஜாய் பண்ணுறீங்களா, அவங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா, இல்லை எங்கேயாவது பிக்னிக் இல்லை வெக்கேஷன் அந்த மாதிரி போயிருக்கீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா குடும்பம் அப்படின்ற அந்த கட்டமைப்பையே வந்து காட் தான் உண்டாக்குனாரு. ஸோ ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி
to fulfill his will. So in the festive season la kandipa unga family oda neenga time spend panunga ena neenga appadi spend panumbodhu it shows your affection your appreciation and your attention so unga irunga excitement start solittu vandren yeah 2 minutes okay so ungalkana excitement starts kena appadina neenga family ah sendu oru meal onna saapidunga அதாவது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க கூடாது போனோ டிவியோ எதுவுமே இல்லாம ஃபேமிலியோட ஒண்ணா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி நீங்க வந்து சாப்பிடலாம் இல்ல அப்படி ஃபேமிலியோட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போகலாம் சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுங்க சோ ஓகே நானும் அவசரமா வெளியில கிளம்புறேன் we are going as a family for dinner so meet you again in the next episode and until we meet it's bye bye and don't forget to subscribe